எல்லாருக்கும் வணக்கம். ஜென்ரலாக வந்து நியூஸ் ரீடிங்காக வந்து நிறையா பண்ணியிருக்கேன். லைக் ஒரு 30 மேலே மூவிஸில் வந்து நான் நியூஸ் ரீடிங் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து யாராவது சொன்னாங்கன்னா கூட, லைக் மார்னிங் சொன்னால் கூட நான் ஆஃப்டர்நூனே ஷூட்டுக்கு போயிடுவேன், உடனே இமீடியட்டாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் யாராவது மூவி அப்படின்னு கேட்டால் மட்டும் நான் வந்து பயங்கரமாக யோசிப்பேன், அது வந்து நல்ல மூவியாக இருக்கணுமே, அது வந்து சின்ன ரோலாக இருந்தாலும் அது வந்து நல்ல படத்தில் போடணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிப்பேன். ஏதோ ஃபர்ஸ்ட் மூவி வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு அது எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து ரீமேக் ஆகிட்டு செகண்ட் மூவி என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்களோ அந்த லெவலுக்கு வந்து ஒரு சின்ன ரோல் கூட ஓவராக சீன் போட்டு யோசிச்சுட்டு இருப்பேன். பட் இந்த படம் வந்து கேட்கும் போது சிவிகுமார் சார் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஓகே சொல்லிட்டேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ பப்ளிக் மத்தியிலையும் சிவிகுமார் சாரோட பேனர் ஒரு படம்னாலே அது நல்லா தான் இருக்குன்ற மாதிரி அவர் வந்து அவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட பேனரில் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றிகள் சார் உங்களுக்கு. அண்ட் செகண்ட் வந்து டைரக்டர் சார் மனோ கார்த்தி சார். அவர் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து எல்லாரும் பயங்கரமாக உழைப்பை போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே யாராவது ஒருத்தரை பார்க்கும்போது மட்டும் அவங்க வந்து ஒரு பெரிய கனவை சுமந்துக்கிட்டே அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கிறது ரொம்ப அப்ரப்டாக தெரியும் பார்க்கும்போதே. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் வந்து மனோ கார்த்தி சார். நிறையா வாட்டி வந்து வேற ஏதாவது ஷூட்டில் நான் ஆல்ரெடி அந்த டேட்டில் வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பேன் வேறு ஷூட்டுக்கு, அதுவும் ரொம்ப முக்கியமான ஷூட்டாக இருந்திருக்கும். அந்த டைமில் வந்து ரொம்ப டிலேவாக இந்த ஷூட்டுக்கு அனிதா இதுதான் டேட்டு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன், அனிதா நீங்கள் வந்து தான் ஆகணும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், வரலன்னா அப்புறம் எல்லாருக்கும் டேட் மாற்றணும் தள்ளி போயிடும் அப்படின்னு சொல்லும்போது நான் மனோ கார்த்தி சார் தான் யோசிப்பேன். அவர் வந்து எப்படியா அந்த படம் பண்ணிடணும்டா, நான் ஜெயிச்சணும்னு நினச்சி வேலை செஞ்சுட்டே இருப்பார். ஸோ சார்க்காக கண்டிப்பாக நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஷூட்டை எப்படியாவது போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் நான் ஷூட்டுக்கு போயிருக்கேன். ஸோ வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப ஸ்வீட்டாக வந்து த்ரூ அவுட் ரொம்ப அழகாக கைட் பண்ணி கொண்டு போனார். அண்ட் ஆக்டிங்லையுமே வந்து அந்த ஓவர் ஆக்டிங்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார், ரொம்ப நேச்சுரல் ஆக்டிங் பண்ணாலும் அது அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்வார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து கேமராமேன் கார்த்திக் ரொம்ப யங் பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப வேலையிலே இருப்பார், எப்பவுமே அதை மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பார் வேலையில். ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில பார்த்து, பட் வந்து ரொம்ப அவரோட ஒர்க்கில் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவார், நான் ரொம்ப கவனிச்சிருக்கேன், ரொம்ப நல்ல விஷயம் அது. ஸோ தேங்க்யூ கார்த்திக். அண்ட் மிரு அண்ட் சதீஷ், மிரு ஒரு ரொம்ப நேச்சுரலான ஒரு ஆக்ட்ரஸ், நீ நல்லா வரணும்னு நினைக்கிறேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சதீஷ் ஆல் தி பெஸ்ட், இந்த மூவிக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் வரணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் ஜிப்ரான் சார்க்கு வந்து ஒரு பெரிய ஃபேன், ஒரு ஃபேன்கள் மூமெண்ட் இன்னைக்கு எனக்கு. அண்ட் ஜிப்ரான் சார் உங்களோட இசையை வந்து ரொம்ப முன்னாடி சாரக்காத்து டைம்லலாம் வந்து அப்படியே வெறித்தரமாக கேட்பேன் அந்த பாட்டெல்லாம், அது ரொம்ப பெரிய ஃபேன் அவங்களுக்கு. உங்களோட எல்லா இசையும் வந்து எங்கள் எல்லாரோட லைக் தூங்குற டைமில் வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு தாளாட்டு உங்களோட இசை. அண்ட் இந்த படத்தில் உங்களோட இசை வந்து இந்த படத்துக்கு ஒரு அழகு சேர்க்கும், மெருகேற்றும், இன்னும் மேலே இன்னொரு லெவலுக்கு அதை லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த ஹோல் டீம், தேங்க்யூ.